எழுபத்தி ஆறு சதவீத டி உடன் நேச்சர் பவர் பியூட்டி சோப் ஐந்து நிறுவனங்களில் வெல்கம் டு தி இம்பர்போ நான் உங்கள் நண்பன் சக்கரவர்த்தி சிபி புலி வருது புளிவருது சொல்லிட்டு வருதுன்னு கடந்த இருபத்தி மூணு வருஷமா பார்லிமெண்ட் பக்கமே எட்டி பார்க்காம இருந்தாரு வைகோ ஆமா அப்படி இன்னைக்கு உருமா ஆரம்பிச்சிருச்சாமே பார்லிமெண்ட்ல புலி ஆமா என்னன்னா நேற்று தான் பதவி பிரமாணம் எடுத்தாப்புல எடுத்த உடனே அந்த ஜவுளித்துறை தொடர்பான நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாப்புல இங்க நிறைய அந்நிய அந்நிய முதலீடுலாம் நிறையா வந்தனால இங்கே வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு போயிருச்சு அப்படின்னால ஸ்மிருதிக்கு பதில் சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்குல்ல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க மத்திய அரசு அதெல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருந்தாப்பில ஒரு கட்டத்தில் எச்சரிக்கையும் விடும் வகையில் அவர் பேசினாப்புல ரொம்ப காரசாரமாக பேச்சு உடனே குறுக்கிட்ட அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு இந்த மாதிரி எச்சரிக்கையும் விடும் வகையில் நீங்க பேசக்கூடாது மிஸ்டர் வைகோ ஐ வில் வான் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சா அப்பல ஜீரோ ஹவர்ல பேச வேண்டிய அந்த கருத்தை மட்டும் தான் பேசணுமே ஒழிய அரசு நீங்க என்னென்ன பண்ணணும் வீட்டில் அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டோன்லேயே அவருடைய இருந்தது ஆனா வைகோ பேசுனதுலேயே ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு விஷயம் என்னன்னா எத்தியோப்பியா மாதிரி ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நீங்க வந்து மீத்தனித்தன் ஆகட்டும் செல்கேஸ் ஆகட்டும் ஹைட்ரோ கார்பன் எட்டு மாவட்டங்களை நீங்க வந்து திறந்து விட்டீங்கன்னா தமிழ்நாடை ஒரு சுடுகாடா மாறிடு உணர்ச்சி பூர்வமா பேசினாரு நிறைய பேசுவாருன்னு எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் ஆரம்பம்லாம் நல்லா இருக்கும் பினிஷிங் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நான் வாஜ்பாயினோட மக்கள்கிட்ட சொல்லணும் இன்னொரு பக்கம் என்னன்னா இதே மாதிரி ராஜ்யசேவா போனோம் அப்படி இல்ல கடந்த மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்படாரு மைத்திரே அவர் இந்த டைம் தரல புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படியா வந்து தென் சென்னை தொகுதி கேட்டா தரவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா ஜெயல இறந்ததுக்கு பிறகு அதிமுக அரசு வந்து டெல்லியில செல்வாக்கே செலுத்த முடியல நான் தான் ஒரு பாலம் மாதிரி ஒரு பிரிட்ஜு மாதிரி இருந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு எனக்கமா செயல்பட்டு ரெண்டு பேரும் இப்ப ஒட்டு இருக்கிற காரணமே நான் தான் கடைசியை கட்டிட்டு அப்படின்னு பழம்பிட்டு இருக்கா ஒரு நடுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இது மாதிரி சொல்லியிருக்காரு சூரியன் உதிக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளோட வாழ்க்கையில் உதிக்குமா சூரியன் மூன்று தடவை வந்து ராஜ்யசபாவா இருந்தது பத்தாவது இப்ப வேற ஒரு இடத்துல போய் தன்னுடைய இதை ஆரம்பிக்க போறார் போல ஆமா அப்படிதான் இருக்கு என்னன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே புண்ணு வீட்டாரும் மாப்பிள வீட்டாரும் புரோக்கர் கழட்டிட்டு அந்த மாதிரி மைத்திரியை கழுவிட்டு விட்டாங்களாம் புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படி இந்த ரெண்டு பேரும் உண்ணாக்குறது காரணம் நானாயா நானாயா அப்படின்னு எனக்கமானவன்ட்ட புலம்பிகிட்டு இருக்கா அப்படில மைத்திரேயன் நாடாளுமன்றத்தில் இந்த முத்துலாக்கு தடை விவகாரம் பற்றியும் பேசப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு என்ன பேசிக்கிட்டாங்க அதில் என்னென்னா அதிமுகவுடைய ஒரு இரட்டை நிலைப்பாடு இன்னைக்கு வந்து வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரையில ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப தீவிரமாக அந்த தட்டு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரையில அன்வர் ராஜா இருக்காரு இது வந்து கம்யூனலுக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய அஜெண்டா பாஜகவுடைய அஜெண்டா கம்யூனல் அஜெண்டா இதுல வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு வந்து இது பண்ணாரு இதுதான் வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடுன்னு அப்ப வந்து ஊடகங்களுக்கு அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு சோ வந்து இப்ப வந்து பாஜக எதிராக இந்த மசோதாக்கு வந்துட்டு இவங்க வந்து வாக்களிக்க போறாங்க அப்படின்னு பரபரப்பா எதிர்பார்த்தா பயங்கரமா முட்டு கொடுத்து ரவீந்திரநாத் குமார் எல்லாம் வந்து அப்படியே அவர் ஏற்கனவே டயர் வேற சொல்லுவோமா இந்த இது வந்து அசர வைக்கும் சட்டம் இது வந்துட்டு அப்படி சட்டம் எப்படி சட்டம் வந்துட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு திமுக உறுப்பினர்கள்லாம் வழக்கம் போல பாஜக எதிரான ஒரு நிலைப்பாடு வந்து எடுத்திருந்தாங்க இந்த இடத்துல நான் எதிர்க்கிறேங்கிற நானு அவர் யாரு அதிமுக இதுல இருக்கிற பிஜேபியோட ஆளு அவர் எப்படி எதிர்பார்ப்பு ஸ்டாலின் வந்து என்ன சொல்லி இருக்காரா அதாவது இவங்க வந்து ரெட்டை நிலைப்பாடு வந்து நீங்க வந்து இந்த விஷயத்துல அழகா தெளிவா தெரிஞ்சிருச்சு முன்னாடிலாம் வந்துட்டு மறைமுகமா தான் எதிர்த்துட்டு இருந்தாங்க அனுவர்ராஜா மாதிரி ஆட்கள் இப்ப இவங்க ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி இப்படி வந்துட்டு கிட்டத்தட்ட பாஜகவுடைய கிளை மாதிரியே ஆயிட்டாங்க அப்படிங்கிற இன்னும் வந்து எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்துவாங்க அப்படிங்கறது வந்து ஒரு பாட்டாவே பாடிட்டாரு இந்த மலைக்கல்லன் படத்துல வர்ற இன்னும் எத்தனை காலம்தான் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு நல்லவேளை அது தப்பு இல்லாம பாடினாரு நான் கூட இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பாடுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னன்னா ஸ்டாலின் கண்ணன் மணி அவருக்கு ஒரு டைம் பாடி காத்துட்டாருன்னா அவருக்கும் நல்லா இருக்கும் அது வேற ஒன்றும் இல்லை ஓ இது செல்ஃப் சட்டை அவராவும் பண்ணிக்கலாம் சரி இன்னொரு விஷயம் என்ன சு வெங்கடேசன் இருக்காருல்ல அவர் வந்து சூர்யாவுடைய அந்த கல்விக் கொள்கை குறித்த அந்த கருத்துக்கு பயங்கர ஆதரவா ஒரு விஷயத்தை வந்து பேசினாரு பேசுகிற தன்னுடைய கருத்தை அவர் விஷயத்தை வந்து பதிவு பண்ணினார் அதாவது மத்திய அரசு வந்து இந்த புதிய கல்வி கொள்கை குறித்து மக்களுடைய கருத்தை வந்து கேக்குது ஆக்சுவலி கருத்து கேட்பு கூட்டம் சொல்லிட்டு ஒண்ணு நடக்குது எல்லா ஊர்லயும் கண்துடைப்பு கூட்டம் கருத்து கேட்பு கூட்டம் இல்லை அது மாத்தி வச்சிருக்காங்க தலைப்பை மாத்தி வச்சிருக்காங்க ஆக்சுவலி என்னன்னா அந்த மாதிரியான கருத்து கேட்கறது மத்திய அரசு ஆனால் கருத்து சொன்னால் அவங்களை வந்துட்டு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுகிறாரு சூர்யா அப்படின்னு சொல்கிறது அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய ரஜினியை வந்து சேர்த்து வச்சு மறுபடியும் திட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மத்திய அரசு தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு இது வந்து கருத்துரிமைக்கான இடமா இல்லையா அப்படின்னா நீங்கள் ஒரு மசோதாவை நிறைவேற்றினீங்கன்னா மக்கள்கிட்ட நீங்கள் இந்த கருத்தை கேட்க தேவையில்லையே அப்படிங்கிறத தன்னுடைய ஆதங்கத்தை வந்து பயங்கரமாக பதிவு செஞ்சுருந்தாரு நிச்சயம் வரவிருக்கத்தக்க விஷயம்தான் பல்லு இருக்கேன் பக்கோட்டா சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பல்லு இருந்தும் பக்கோட்டா சாப்பிட முடியலையே ஏன் நீ யாரப்பா சொல்கிற எடியூரப்பா ஓ எடியூரப்பா நேற்று தான் சொல்லியிருந்தோம் அவருடைய உடல்நிலை வயது வந்து காரணமாக காமிச்சு பயங்கரமாக வந்து ஒரு இது முட்டுக்கட்டை போடுறாங்க பாஜக தலைமை அப்படின்னு சொல்லி நேற்று இந்த ஜெகதீஷ் சட்டர் இருந்து கிளம்பி போயிருந்தாரில் அமித்ஷா போய் பார்க்கறதுக்கு என்னென்னா இவருடைய பிரதிநிதி தான் அவர் பயங்கரமாக ஒரு புலம்பல் கீதமே வந்து பாடி இருக்காங்க ஏன்னா இவரால ஒரு பெரிய ரெக்கார்டே பண்ணியிருக்காரு மூன்று முறை வந்து முதல்வராக இருந்திருக்காரு மூன்று முறையுமே முழுசா அவர் வந்து ஆட்சி செஞ்சிடல எட எடியூரப்பா ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது எடையூரப்பா அப்படின்னு வந்ததுனால ரொம்ப ஒரு வேதனையிலே இருக்காரு ஏழுல வெறும் ஏழே நாட்கள் வந்து முதல்வராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதே மாதிரி ஆறு நாட்கள் மட்டும் இருந்தாரு ரெண்டாயிரத்தி எட்டுல மட்டும்தான் அவர் மூன்று வருடங்கள் தொடர்ந்து இருந்தாரு அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்து டைலூட் பண்ணிட்டாங்க சோ வந்து டைலூஷன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னே அவருக்கு ஒரு கெட்ட பேர் வேற இருக்கு சோ இந்த முறையாவது நான்காவது முறையாவது ஒரு இது பார்த்தலாம் இப்போ ஏற்கனவே ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு சோ இப்போவும் வந்து குறை மாசம்தான் இருக்கு சோ எப்படியாவதுல உட்காரலாம்னு பாக்குறாரு இல்ல என்ன நினைப்பாங்கன்னா நீங்க வர்றப்ப எல்லாம் கொறை குறையா போறீங்க இப்போ ஆரம்பத்திலே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 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 உங்களுக்கு இருக்காது அப்படிங்கறதுக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவு ஆனா கும்றிக்கிட்டு இருக்காள ரூம் போட்டு போட அழுகுறாப்புல கேமியா கேமியா இதுக்கான ஆட்சியை கலைச்சேன் இந்த ஆட்சி எனக்கு தடுவாங்க நினயா கலைச்சேன் அப்படின்னு ஆமா ஆனா அவங்க வந்து அந்த வயது முப்புல அஹ் எழுபத்தி ஐந்து வயதுக்குள்ள அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு முதல்வரா இருக்கக்கூடிய ஒரு புதுசா ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கோம் இவர்தான் வந்து எழுபத்தி தாண்டி போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து சொல்லிருக்காங்க போனா போட்டும் எப்படியாவது இவர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெகதீஷ் மாதிரி ஆட்கள் போய் பேசியிருக்காங்களா சோ இதெல்லாம் வந்துட்டு கருத்துல கொள்ளாம இங்க இருக்கக்கூடிய அந்த வஜுபாய் வாழ ஆளுநர் இருக்கார்ல அவர்கிட்ட நான் ஆட்சி கூடிய அந்த உரிமையை கோர போறேன் இன்னைக்கு நான் சாயங்காலம் எப்படியாவது கோரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கம்பீரமா கிளம்பியிருக்காரு ஆட்சியை அமைச்சாலும் அந்த பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்துல எடியூரப்பா இருக்காரு அதுக்கு பாஜக தலைமை துணை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் பயங்கரமான கேள்விக்குறிதான் அப்படிதான் இருக்கு சரி சபாநாயகர் ஏதோ வந்து கட்டாயம் இருக்காரு ஆமா ஏற்கனவே அந்த மூன்று பேரை வந்துட்டு தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காரு இந்த ரமேஷ் குமார் அந்த சபாநாயகர் இருக்காருல்ல அவர் வந்து குமாரசாமிக்கு ஆதரவா சில விஷயங்களை வந்து பண்ணிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க கட்சி தாவல் தடை சட்டப்படி இங்க இருக்கக்கூடிய அந்த மாறினாங்க அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டா மொத்தமே இவங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே ஆபரேஷன் லோட்டஸே மலராம போயிருமோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சபாநாயகர் தான் மிகப்பெரிய ஒரு எதிரியாவே பாஜக தலைமைக்கு தெரியறாங்க சோ வந்து டெய்லி பார்த்தா அது வந்து ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கு அந்த விதான சௌதா அந்த கர்நாடகாவுடைய விதான சௌதாங்கிற அந்த சட்டமன்றத்தை பார்த்தாலே ஒரு தெலுங்கு சினிமா மாதிரி தான் இருக்கு ஆனால் பொன்மணிக்க வேல் ரெண்டு அமைச்சர்கள் வந்து சிலை தொடர்புல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல உடனே திடீர்னு பார்த்தா திண்டுக்கல் சீனிவாசன் சேவர் அமைச்சர் வந்து பிரஸ்மீர் கொடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு யார் சொன்னா அவர் பேரை நீ எது சொன்னா நான் ஒன்னும் சொல்லல போனா ஜஸ்ட் டூ தான் கொடுத்தேன் ரெண்டு பேரு அந்த டூ எல்லாருமே கூட பொருந்தும் நிறைய சயின்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே சயின்ஸ்ட் தான்

சீனிவாசன் சோ ஆனா வந்து ஆறாம் தேதி இருக்குல்ல அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண போறாரு பொன்மாணிக்கவேல் அதுல பல குண்டுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க இப்போ பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு நாம வந்து பொறுத்து இருந்து பாப்போம் ஆமா என்னன்னா பொன் மாணிகவேலையும் இவங்க ஒரு பெட் கூட அரேஞ்ச் பண்ணி தரல சேரோட அரேஞ்ச் பண்ணி தரல ஒரு மினிஸ்டர் எல்லாம் சொல்றப்போ ஒரு விளை சொல்லிட்டு தான் அதெல்லாம் பண்ணா முட்டாங்கன்னு நேமோ இப்ப சேர் தராதனால பாத்தீங்களா இல்ல கண்டுபிடிச்சாப்ல கடைசியில ஆனா யாரும் தெரில அந்த ரெண்டு மினிஸ்டரை இப்பயும் நாங்க சொல்றோம் கமெண்ட்ல வந்து இவங்க சொல்லிருவாங்கண்ணா எனக்கு தெரியல பா திரும்பி உனக்கு இந்த அடூர் கோபாலகிருஷ்ண தெரியுமா ரை டேரக்டர் அவர் தானே ஆமாம் ஏன்னா வந்து கேரளாவை சேர்ந்த அவர் வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு இயக்குனர் நம்மளுடைய அடையாளம்னே அவர் வந்து சொல்லலாம் அவருடைய அந்த எளிப்பத்தயமாகட்டும் மதில்களாகட்டும் சுயமரமாகட்டும் இன்னைக்கு உலகம் தழுவியா பல ரசிகர்கள் வந்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த படங்கள் உலக திரைப்படம்னே வந்து சொல்லலாம் நிச்சயமா அந்த மதில்கள் இருக்குல்ல வைக்கம் முகமது பசீர்களுக்கு செம்ம நாவல் அது செம்ம ரொமாண்டிக்கான நாவல் அது அதை ஆக்சுவலி படமும் நல்லா எடுத்துருவாங்க அவங்க சூப்பராக நடிச்சிருவாங்களில் அருமையான ஒரு படம் இன்னைக்கு வந்து எல்லாருமே பாராட்ட வேண்டிய அவரை வந்து கேரளாவே வந்து கொண்டாட வேண்டிய ஒரு நபரை அவர் பேசின ஒரு விஷயத்துக்காக பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக ஆட்கள் லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற அந்த கோஷத்துக்கு எதிராக அது வந்துட்டு சிறுபான்மையை மிகப்பெரிய அளவில் இந்த வா இந்த கோஷத்தை வச்சே புண்படுத்தக்கூடிய ஒரு செயலை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ வந்து ஜெய் ஸ்ரீராம்ங்கிற அந்த கோஷம் உங்களுக்கு அந்த வார்த்தையை பிடிக்கலன்னா நீங்கள் இங்கே இருக்கீங்க பேசாம வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு சந்திராயனுக்கே போயிருங்களேன் பக்கத்துலதான் ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பக்கத்தில் என்னது இருக்கு அங்க இருக்கு என்னது அப்படி பேசு தூரமா இருக்கு பட் ரெண்டாயிரம் கோடி செலவாகும் ஒருத்தர் அனுப்புறதுக்கு அனுப்புவாங்களா பாஜக அரசு கிட்டதான் இஸ்ரோ இருக்கு இஸ்ரோ சுரண்ட்ட சொன்னா அனுப்பி விட்டுருவாரு மேல ஓகே அடூர் கோபாலகிருஷ்ணன் போய் அங்க போய் படமே எடுத்துட்டு வந்துருவாரு பட் ஆனா என்னன்னா அவரு முன்னாடி கூடாது நிறைய பேர் இது பிடிக்கலாம் பிடிக்கலங்கிறாங்க பார்த்தா சாட்டலை சிந்து ராக்கெட் போயிட்டே இருக்கணும் அந்த ஆர்பிட்ல நிறைய பேரை ஏத்தி விட்டு அங்கேயே இறக்கி விட்டு சுத்திட்டே இருங்க பாடு கண்ட்ரோல் யாருக்கு இடதா கொடியோர் செயல் அறவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்பு கார்கில் போர் வந்து நம்ம வந்து வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு போர் பாகிஸ்தானியர்கள் நம்மள வந்துட்டு எப்படியாவது பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த கார்கிலுக்கு வந்தாங்க அவங்க வந்து புறமுதுகிட்டு ஓடி விரட்டி எடுத்த நாள் ஸோ இந்த நாளில் வந்துட்டு இந்த வெற்றிக்காக நிறைய பேர் வந்து உயர்த்தியாகம் செஞ்சுருப்பாங்க அவங்களுடைய நினைவேந்தக்கூடிய இந்த நாளில் வந்து இன்னைக்கு நாடே வந்து அங்கே வந்து மலர் வளையம்லாம் செஞ்சு இந்த கார்கில் தினம் விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அந்த உயிர் நீத்த வீரர்களுக்கும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்குமே என்னை வந்து கண்ட்ரோல் பிளாக் பண்ணிவிட்டு செலுட் பண்ணிக்குவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீம்பாய் எம் பார்த்த வேலடா இது தலைவர் ஸ்டாலின் வாழ்கிற டிஷர்ட்டில் போடுங்க அப்படியே பல வருடங்கள் கழித்து அப்படியே போயிருச்சு தலைவர் உதயநிதி வாழ்கன்னு அடிச்சு வச்சிருக்கேன் எப்ப வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க வேற ஒரு பேர் வரும் பானத்தை போல விஜயகாந்த் மாதிரி தான் ஆயிடுச்சு நிலமை திமுக ஏன்டா கிளாஸுக்கு போகாம இப்படி கத்தி வச்சுட்டு இருக்கீங்களேடா படிக்கணுங்கிற எண்ணமே இல்லையா ஏன்னா இது வாலிப வயசு அப்ப இந்தா கைய உடைக்க வேண்டியதுதான் அதாவது வன்முறை வந்து கூடாது தான் ஆனால் மாணவர்கள் மாணவர்களாக இருந்துட்டால் இந்த பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதே சொல்லிடுவோம் நேற்று நம்மளுடைய வியூவர்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதனால் அது ஹமுராபி சட்டத்தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விதமான தண்டனை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற மாதிரியான இது ஸோ இந்திய தண்டனை சட்டத்தை நம்ம வந்து அரசியலமைப்பு சாசனத்தை எல்லாத்தையுமே மதிப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி மனிதர்களாக முதல்ல இருப்போம் விலங்குகளாக மாறிட்டோன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி தான் நடக்கும் அடுத்து ட்வீட்ஸ் ஆஃப் தி டே இன்றைய கீச்சுக்கல் பாஜகவில் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் பதவி கிடையாதாமே அவசர பொட்டிட்டே இடியூறு அப்படின்னு போட்டுருக்க இளவு காத்த கிளி இளவு காத்த கிளின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிதான் ஆயிடுச்சு நிலைமை தமிழகத்தில் நடக்கும் கொலை கொள்ளைக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் பொங்கி இருக்காரு அதானே அரசு என்ன தமிழகத்துல எங்குது டெல்லியில இருந்தல்ல எங்குது அப்படின்ட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல அங்க இருந்து இயக்குறாரு பிக் பாஸ் ஆமா அங்க இருந்தா நான் எங்குது அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டா அவரு அவரு வேற இதுல ஏதோ பிரச்சனைகள் இருக்காரு போல நினைக்கிறானா வேற அதனால ஏதோ மாட்

அந்த தேர்தல் இருக்குல்ல அது வந்து இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் எனக்கு வாயில வருது அதுக்கு அது வந்து பொது தேர்தல் படை பரிவாரங்களோட இன்னைக்கு போய் இருக்காங்க எடப்பாடி இப்ப அங்கதான் இருக்காராம் ஏன்னா நாளைக்கு வந்து அங்க வந்து பரப்புரை செய்ய போறாராம் சோ அதுக்கான கிளம்புற வேகத்துல போயிட்டு இருக்காரு இருநூத்தி ஒன்பது பேர் அங்க போய் படை பரிவாரங்களோட போய் குவிஞ்சிருக்காங்க சோ எப்படியாவது ஜெயிக்க வச்சிருந்தோம் அப்படிங்கறதுல முனைப்பா இருக்காரு திண்டுக்கல் சீனிவாசனும் அங்கே தான் இருக்காராம் ஆம்பூர்ல வந்துட்டு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காராம் அதுக்கடையில் அந்த ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருந்தது நடுவில் ஆகஸ்ட் ஆறு எங்கே இருப்பார் அவரு ஆகஸ்ட் ஆறு வந்து அஞ்சு எலெக்ஷன் முடியும் ஆறாம் தேதி திண்டுக்கல் இருப்பார்னு நினைக்கிறேன் திண்டுக்கல்ல தான் எங்கே போனாலும் டிவி முன்னாடி உட்காந்து இருப்பார் சில விஷயங்களை பாக்குறதுக்காக ஓகே ஸோ இன்னொரு என்னன்னா ராஜேந்திர பாலாஜி இருக்காருல்ல அவர் வந்து சொத்துக்குவிப்பு இல்லை அவர் பேரும் வந்துட்டு குற்றப்பத்திரிகைகள்லாம் தாக்கல் செய்ய போறாங்க சோ வந்து எடப்பாடி ரொம்ப அப்படி இந்த பக்கம் எலெக்ஷன் வேலை பார்த்தாலும் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படி பெருமிதமா இருப்பாரு எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அந்த பாட்டாடு அதேதான் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அப்படின்னுட்டு அந்த அவார்டை வந்து எடப்பாடி என் கோக்கே வந்து கொடுத்துடலாம் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் அவார்டு கோஸ் டூ அவார்டு எடப்பாடி அண்ட் கோ முடிஞ்சு ஆசைப்படுறீங்களா ரோனிங்க அவர் தான் தொடர்ந்து வீடு வெப்பி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கருத்துக்களை கேள்விகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறைய கேள்விகள் கேளுங்க அரசியல் மட்டும் இல்ல எந்த விதமான கேள்வி கேளுங்க என்ன பதில் சொல்லுவாங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் நைன் ட்ரிபிள் கேள்விகள் கேளுங்க ஆமா இந்த எண்ணுக்கு அனுப்பிடுங்க இல்ல ஃபுல்லா முடிக்கிறீங்க நம்ம செவன் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஓகே ட்ரிபிள் ஃபோர் காமிச்சிருங்க நன்றி வணக்கம் எழுபத்தி ஆறு சதவீத டிஎஃப்எம் உடன் நேச்சர் பவர் பியூட்டி சோப் ஐந்து நிறுவனங்களில்